வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு பயணி? மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு பயணின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிரேக்க நாட்டு பயணி. அவர் செல்யூக்கஸ் நிக்கேட்டர் அவையில் இருந்தார். சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு யார் மெகஸ்தனிஸ் வராரு, வந்து அங்கே இண்டிகான்ற நூலை எழுதுறாங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் பாடாளிபுத்திரத்திற்கு வந்த கிரேக்க பயணி யார்? யார்? மெகஸ்தனிஸ். அவர் எழுதின நூல் பேர் தான் வந்து இண்டிகா. இதில் வந்து பாடாளிபுத்திர நகரத்தின் நிர்வாக முறைகளை பற்றி விளக்குகிறது. இந்த மெகஸ்தனிஸ் என்பவர் தான் வந்து இந்திய வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் உலக வரலாற்றின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹெரோடேட்டஸ். ஏன் அவங்கள வந்து இந்த தந்தை என்று அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வரலாறு என்ற ஒரு துறை வந்து எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கப்பெறும் போது தான். அதே மாதிரி அந்த ஒரு தகவல்களை வந்து வரலாற்று பூர்வமாக பதிவு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெரோடேட்டஸ். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு வரலாற்று தகவலை பதிவு செய்தவர் வந்து மெகஸ்தனிஸ். அடுத்து, பிந்துசாரர் அவைக்கு வந்த கிரேக்க பயணி யார்? இந்த பிந்துசாரர் அவைக்கு இப்போ மௌரிய பேரரசு இருக்குது. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் வந்து சந்திரகுப்த மௌரியர். அவரோட பையன் வந்து பிந்துசாரர். பிந்துசாரரோட பையன் வந்து அசோகர். இப்போ சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் வந்தது யாருன்னு கேட்டால் மெகஸ்தனிஸ் சொல்லிடலாம். இப்போ பிந்துசாரர் காலத்தில் அவைக்கு வந்த கிரேக்க பயணி யார்? மொத்தம் இரண்டு பேர் வருவாங்க பிந்துசாரர் அவைக்கு. அதில் ஒருத்தர் வந்து கிரேக்க பயணி, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டைமாஸ்கஸ். இந்த டைமாஸ்கஸ் என்பவர் தான் வந்து கிரேக்க பயணி பிந்துசாரர் அவைக்கு வருகிறார். அடுத்து, பிந்துசாரர் அவைக்கு வந்த எகிப்து பயணி யார்? அப்போ பாருங்க, முக்கியமான குவஸ்டின். பிந்துசாரர் அவைக்கு ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் வந்து கிரேக்க பயணி டைமாஸ்கஸ். பிந்துசாரர் அவைக்கு வந்து எகிப்து நாட்டு பயணி யார்? அப்போ எகிப்து நாட்டு பயணி யாரு கேட்டிங்கன்னா டயோனிசிஸ். டயோனிசிஸ் என்பவர் தான் வந்து பிந்துசாரர் அவைக்கு எகிப்து நாட்டிலிருந்து வருகிறார். அப்போ சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்த கிரேக்க பயணின்னு கேட்டால் மெகஸ்தனிஸ், பிந்துசாரர் அவைக்கு வந்த கிரேக்க பயணி யாருன்னு கேட்டால் டேமாஸ்கஸ், எகிப்து பயணி யாருன்னு கேட்டால் டயோனியஸ். அடுத்து, முதலாம் ஆன்டியோகஸ் எந்த நாட்டு மன்னர் ஆவார்? இந்த முதலாம் ஆன்டியோகஸ் என்பவர் எந்த நாட்டு மன்னர் ஆவார் பார்த்தீங்கன்னா, எகிப்து, சாரி, கிரேக்க நாட்டு மன்னர் ஆவார் முதலாம் ஆன்டியோகஸ். அவர் தான் வந்து கிரேக்க பயணி டைமாஸ்கஸ் அனுப்பி வைக்கிறார். அடுத்து, டாலமி பிலாடெல்ப்ஸ் எந்த நாட்டு மன்னர் ஆவார்? இந்த டாலமி பிலாடெல்ப்ஸ் என்பவர் எந்த நாட்டு மன்னர் ஆவார் பார்த்தீங்கன்னா, எகிப்து நாட்டு மன்னர் ஆவார் டாலமி பிலாடெல்ப்ஸ். அப்போ கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டைமாஸ்கஸ், எகிப்து நாட்டிலிருந்து வந்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா டயோனிஸ். அப்போ அந்த நாட்டு மன்னர் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் மெகஸ்தனிஸ் எந்த இதுலேருந்து வந்தார்னா, செல்யூக்கஸ் நிக்கேட்டர் என்ற மன்னருடைய அவையிலிருந்து வருகிறார். அடுத்து, கீழ்கண்ட ஊற்றில் எந்த சீன பயணி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? சீன பயணி முதல் முதல் இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னு கேட்டாலும் பாகியான். அதே நேரத்தில் சீன பயணி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர் யாருன்னு கேட்டாலும் பாகியான். சீனாவிலிருந்து வந்த முதல் வெளிநாட்டு பயணி பாகியான். இப்போ பாகியான் எழுதிய நூலின் பெயர் என்ன? பாகியான் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலை தான் வந்து பாகியான் எழுதுறாரு. புனித பயணிகளின் இளவரசர் அல்லது யாத்ரீகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? புனித பயணிகளின் இளவரசர் அல்லது யாத்ரீகர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இவான் சுவாங். இவான் சுவாங் அர்ஷர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகிறார். அடுத்து, இவான் சுவாங் சீன பயணி யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? யார் காலத்தில்னா அர்ஷர். அர்ஷரோட சமகாலத்தவர் புலிகேசி. இரண்டாம் புலிகேசியும் ஆட்சி செய்கிறாரு. அதே நேரத்தில் தெற்கு பகுதியில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இவங்க ஆட்சி காலத்தின் போது யார்? இவான் சுவாங் வருகிறார். அர்ஷரும் இவான் சுவாங்கும் ஜார்க்கண்டில் உள்ள கஜன்கலா என்ற இடத்துல சந்தித்து கொண்டதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. அடுத்து, இச்சிங் என்ற பயணி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இச்சிங் என்ற பயணியும் வந்து சீன நாட்டை சார்ந்தவர். அவரும் யார்? இச்சிங். அடுத்து, அல்பருணி என்ன நாட்டு பயணி? இந்த அல்பருணி என்பவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அரபு நாட்டு பயணி அல்பருணி. அடுத்து, முகமது கஜினியுடன் இந்தியாவிற்கு வந்த அரேபிய பயணி யார்? முகமது கஜினியுடன் இந்தியாவிற்கு வருகிறார் யார்? அல்பருணி, அரபு நாட்டு பயணி அல்பருணி. இபின் படுடா எந்த நாட்டை சார்ந்த பயணி? இபின் படுடா என்பவர் மொராக்கோ நாட்டு பயணி. முகமது பின் துக்ளக் அவையில் வந்து இருந்திருப்பார். மொராக்கோ நாட்டு பயணியான இபின் படுடா யாருடைய அவைக்கு இந்தியாவிற்கு வந்தார்? யாருடைய அவைக்கு இந்தியாவுக்கு வந்தாருன்னா, முகமது பின் துக்ளக் அவைக்கு வந்திருக்கிறார். அடுத்து, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல கையில் வில்லம்பூடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும்
சவாரி செய்தார், சுல்தானாரா தேவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது யாருடைய கூற்றுனாலும் இது இபின்படுதா கூற்று. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்துக்கும் சுல்தானா ரசியா வாழ்ந்த காலத்துக்கும் இபின் படுதா இருந்த காலத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் முகமது பின் துக்ளக் காலத்தில் வாழ்ந்தப்போ சுல்தானா ரசியாவை பற்றிய தகவல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. யாரு? இபின் படுதா. அடுத்த கேள்வி பொறுத்துக்க, நிக்கோலோ டி கேண்டி அவர் வந்து வெளியிருந்தாங்க. அப்துல் ரசாக் இவர் வந்து பாரசீக பயணி. டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி. நிக்கிட்டின் என்பவர் வந்து ரஷ்ய நாட்டு பயணி. துர்தா பூசா இவர் வந்து போர்ச்சுகீசிய பயணி. அப்போ பொறுத்துக்கள் அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த பொறுத்துக்க, நிக்கோலோ டி கேண்டி யார் அவைக்கு வருகிறார்? இரண்டாம் தேவராயர். அப்துல் ரசாக் பாரசீக பயணி, இவரும் இரண்டாம் தேவராயர் காலத்தில் வராரு. டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி, கிருஷ்ண தேவராயர் காலத்தில் வருகிறார். நிக்கிட்டின் என்பவர் ரஷ்ய நாட்டு பயணி, இவர் அச்சுதராயர் காலத்தில் வருகிறார். தூர்தா போசோ போர்ச்சுகீசிய பயணி, இவர் வந்து கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வருகிறார். அடுத்து பெர்னவ் நுனிஸ் என்பவர் எந்த நாட்டு பயணியானா? போர்ச்சுகீசிய பயணி. பெர்னவ் நுனிஸ், பெர்னவ் நுனிஸ் யாருடைய ஆட்சி காலத்தின் போது விஜயநகர பேரரசுக்கு வந்தார்? யார்னா அச்சுதராயர் ஆட்சி செய்த போது விஜயநகர பேரரசுக்கு வருகிறார். மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணி? மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணிங்கன்னா வெனிஸ் நகர பயணி. வெனிஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறார். அடுத்து இரண்டாம் மாறவர்மன் குலசேகரன் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்த வெனிஸ் நகர பயணி யார்? யாருன்னா மார்க்கோ போலோ. 1292-98 அந்த காலத்தில் வந்து மதுரையில் உள்ள இந்த தூத்துக்குடி பகுதியில் உள்ள காயல்பட்டினம் என்ற துறைமுகத்திற்கு வந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. அவர் யார் காலத்தில் வந்தனா பாண்டிய அரசர் ஆட்சி செஞ்ச போது இரண்டாம் மாறவர்மன் குலசேகரன் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்த வெனிஸ் நகர பயணி ஆவார். யார்? மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ பாண்டியர்களின் துறைமுகமான எங்கே வந்தார்? எந்த இடத்துக்கு வந்தார்னா காயல். இந்தியாவின் இயற்கை வரலாறு என்ற நூலை இயற்றிய கிரேக்க ஆசிரியர் யார்? இந்தியாவின் இயற்கை வரலாறு என்ற நூலை இயற்றிய கிரேக்க ஆசிரியர் பிளினி. இவர் தான் வந்து இயற்கை வரலாறு என்ற நூலை இயற்றினவர். அதே நேரத்தில் இந்தியாவின் புவியியல் அமைப்பு என்ற நூலை இயற்றியவர் யார்? அது யாருன்னு தாலமி. புவியியல் அமைப்புனா தாலமி, இயற்கை வரலாறுனா பிளினி. நன்றி. இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்.